அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம். ஆனந்தம் மலரட்டும், ஆனந்தொளி பரவட்டும். ஆன்மீக சொந்தங்களே, நமது ஆனந்தொளி ஃபவுண்டேஷன் யூடியூப் சேனலில் சாமியரும் சரிபார்ப்பு வீடியோ 10 அப்படிங்கிற தலைப்பில் இன்றைக்கி வீடியோ பாகம் 10வது பாகத்தை பார்க்க போகிறோம். இன்றைக்கி 5 சகோதரிகளின் பூஜை அறையின் சரிபார்ப்பை நாம் கலந்து ஆலோசனை பண்ண போகிறோம். பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். அன்பானவர்களே, மனிதர்களின் பாவங்களை போக்குவதற்கு ஒரு பலிபீடம், ஒரு சக்தி பீடம் வேணும் அப்படிங்கிறதுனால பைராளி சக்தி பீடத்தை தமிழ்நாட்டில் நிறுவ உள்ளோம். அதற்கு நிதி திரட்டுவதற்காக தினமொரு மந்திரம் 2020 அப்படிங்கிற ஒரு புத்தகத்தை வருகிற சூரிய கிரகணம் அன்று ரிலீஸ் செய்ய போகிறேன். அந்த புத்தகத்தின் விலை 400 ரூபாய், தபால் செலவு 50 ரூபாய். 2020 ஆண்டு முழுமையான ஆன்மீக வழிகாட்டியாக அந்த புத்தகம் உங்களுக்கு நிச்சயமாக பலனளிக்கும். என்ன மந்திரங்கள், ஒவ்வொரு நாளுடைய நல்ல நேரம், திதி, யோகம், கரணம், அனைத்து விஷயங்களும் இருக்கும். இந்த புத்தகத்தை வாங்கி எங்களது பலிபீடத்தின் கட்டுமான பணிக்கு உதவுமாறு அன்போடு கேட்டுக்கிறேன். நாங்கள் யார்டி டொனேஷன் வாங்க போகிறது இல்லை. ரைட், முதல் சகோதரியின் பூஜை அறையை பார்ப்போம். முதல் சகோதரியின் பூஜை அறை காமதேனோடு ஆரம்பிக்குது. சின்ன சின்னதாக சுவாமி சிலைகள் நிறைய வச்சுருக்காங்க அலங்காரத்துக்காக, இருக்கட்டும், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. சுவாமி சிலைகள் அலங்காரத்துக்காக வச்சுருக்காங்க. 5 சுவாமிகள் பண்ண படம். சங்கு, இந்த சங்கை பற்றி போதுமாக பேசிட்டேன். ரெண்டாவது, சங்கு தரையில் வச்சுருக்காங்க, இது சரியான அமைப்பு அல்ல. இது சரியான அமைப்பு அல்ல. இந்த சங்கு வீட்டில் வச்சிருப்பது அவ்வளோ சரியானதல்ல. தீபம் ஒற்றைப்படையில் இருக்கணும், 2 தீபம் இருக்கிற மாதிரி, 3 இருக்குது. ரொம்ப சரி, ரொம்ப சரி. அந்த சங்கு மட்டும்தான் எனக்கு கொஞ்சம் உறுத்தலாக இருக்குது, அதை மட்டும் கொஞ்சம் என்னென்னு பாருங்கள். இங்கே கூட ஒரு சங்கு வச்சுருக்காங்க. ஓ, வளம்பூரி இடம்பூரி ரெண்டுமே வச்சுருக்காங்கப்பா. இடம்பூரி முடிந்தளவுக்கு தவிர்ப்பது நல்லது, அது வைக்கலாம், வைக்கக்கூடாதுன்னு இல்லை, ஆனால் அதுக்கு சில ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது. நான் அதை பற்றி நான் பேச ஆரம்பிக்கல நம்ம சேனலில். மற்றபடி எல்லாம் ஓகே தான், எல்லாமே நல்லா தான் இருக்குது. தெய்வீகமாக இருக்குது, நல்லா இருக்குது. அந்த விளக்குக்கு பொட்டு வச்சுருக்கீங்களான்னு பார்த்துக்கோங்கம்மா. கட்டாயம் பொட்டு வைக்கணும், பொட்டு வைக்கலாம், பொட்டு வச்சுக்கோங்க, நல்லா இருக்குமா? உங்கள் பூஜரை நன்றாக இருக்கிறது. அந்த சங்குகளை மட்டும் கொஞ்சம் என்னன்னு பாருங்கம்மா. 2 இன்ச் உள்ளங்கை அடக்கமான சிறிய வளம்பரிசு இங்கே வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த பெரிய சங்கத்துக்கு இப்போ உடனே போட வேண்டாம், வெயிட் பண்ணுங்கள். அந்த பெரிய சங்குக்குன்னு ஒரு தினம் வரப்போகுது, நான் அதை பற்றி பேச போகிறேன். அதை கோயிலில் தானமாக தரணும், அப்படி தந்தால் நிச்சயமாக செல்வம் சேரும். அதை பற்றி பேச போகிறேன். நல்லா இருக்கு சகோதரி உங்கள் பூஜை அறை. பூஜை முக்கியமான கலசம் இல்லை, மற்றபடி ஓகே தான், நல்லா இருக்கு. 2வது சகோதரியின் பூஜை அறை. அன்பானவர்களே, முடிஞ்ச அளவுக்கு தெய்வீக கலசம் வீட்டில் வைங்க. அதனுடைய மகத்துவத்தை நான் ஏற்கனவே பேசிட்டேன், பாருங்க. முடிஞ்ச அளவுக்கு தெய்வீக கலசம் வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. 2வது சகோதரியின் பூஜை அறை. விநாயகர், சரஸ்வதி, லக்ஷ்மி, நல்லா இருக்கு. சமயபுரத்தம்மன், பெருமாள், முருகப்பெருமான், குபேரன் இருக்காரு. சின்ன சின்னதாக 2 கல்லு மாதிரி வச்சுருக்கீங்களா, அது என்னன்னு தெரியல. என்னுடைய ஸ்டூடெண்ட்டாக இருப்பாருன்னு நினைக்கிறேன் இவர். ஏன்னா உத்திஷ்டபதி படம் வச்சுருக்காரு. தெய்வீக கலசம் இருக்குது, அருமை அருமை. ஓ, பக்கத்துலேயே பார்த்தீங்க, என் ஸ்டூடெண்ட் தான் பார்த்தீங்கன்னா, நம்முடைய சக்தி குழுவி அங்கே இருக்குது, நம்ம பத்மரண சக்கரம் அங்கே இருக்குது. அருமை அருமை, எது இருக்கோ இல்லை, இந்த கலசம் இருந்தால் போதுங்க, அதுதாங்க பூஜை வரும். அருமையாக இருக்குதப்பா, நல்ல அம்சம், நல்ல அம்சம், அருமை, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. பத்மரண சக்கரம் இருக்குது, கலசம் இருக்குது, நம்ம சக்தி குழுவை இருக்குது. சிம்பிளாக இருந்தாலும் உங்களது பூஜரை ரொம்ப சக்தி உள்ளதாக இருக்குது. அந்த 2 சின்ன பொருள் என்னதுன்னு சொல்லுப்பா. அந்த குபேரனுக்கு பக்கத்தில் 2 என்னென்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், அதை வச்சுக்கலாம் வேண்டாமா நான் சொல்கிறேன். மற்றபடி நல்லா இருக்குது, நல்லா இருக்குது. என்ன வளம்பரி சங்கம் இல்லை, கோமதி சக்கரம் இல்லை, முடிஞ்சால் அதை வாங்கி வச்சுக்கோங்க. மயிலிறகு இல்லை, முடிஞ்ச வாங்கி வச்சுக்கோங்க. அன்பானவர்களே, சில முக்கியமான பூஜை பொருட்கள் கட்டாயம் நம்ம வீட்டு பூஜையில் இருக்கணும். நான் சில இன்னைக்கோ நாளைக்கோ அதை பற்றி போடுறேன். என்னென்ன பொருள் கட்டாயம் இருக்கணும்னு போடுறேன். முடிஞ்ச அளவுக்கு அதை ஒவ்வொன்றா வாங்கி சேகரித்து பூஜைகள் வையுங்கள். 1வது பொருள் தெய்வீக கலசம், சீக்கிரம் அதை வச்சுருங்க. 3வது சகோதரின் பூஜை அறை பார்ப்போம். 3வது சகோதரின் பூஜை அறை விளக்கோடு ஆரம்பிக்குது.
சித்தர்கள் படம் வச்சுருக்கீங்க, சித்தர்கள் படம் வச்சுருந்தா அதுக்கு சில ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அதை பார்த்துருந்தீங்கன்னா அந்த மாதிரி ஃபாலோ பண்ணுறதால தான் சித்திர படம் வைங்க. அருமையான விஷயம் பாருங்கள், மயில் இருக்கு, நல்லா இருக்குது, அருமைமா, சூப்பர். விநாயகர் பெருமான், அண்ணாமலை உண்ணாமலை இருக்குது, நல்லது. ஐந்து சாமிகள் கொண்ட ஒரு தொகுப்பு, கண்ணாடி அருமையான இடத்துல வச்சுருக்கீங்க, கண்ணாடி அற்புதம். நல்லது, நல்லா இருக்கு. இந்த க்ளோஸ்அப்பில் போயிருந்தாங்கன்னா அது என்ன சாமி கண்டுபிடிச்சிருக்கலாம். அருமையம்மா, தெய்வீ கலசம் இருக்கு, சூப்பர். அதுவும் மாலை போட்டு வச்சிருக்காங்க, நல்லா இருக்கு. பூஜை சகோதரி அனைவரும் இதை பாருங்க, இந்த பூஜை பாருங்க, எவ்வளோ அம்சமா இருக்கு. சங்கு தான் கொஞ்சம் பெருசா இருக்கு, அதை மட்டும் கொஞ்சம் சின்னது வச்சுக்கிட்டீங்கன்னா பரவாயில்ல. சங்குக்குன்னு ஒரு மேடை இருக்குது, ஒன்றும் தவறு இல்லை. அந்த கலசமே அழகு தான். கண்ணாடி சரியான இடத்துல வச்சுருக்காங்க, அந்த பத்திரிக்கை வச்சுருக்காங்க, அதை எடுத்துருங்க, எடுத்து பீரோவில் வச்சுக்கோங்க. அண்ணா கீழே கச்ச கச்சன் இருக்குதேம்மா, கொஞ்சம் சுத்தமாக வைக்கிறது. கீழே கீழே பார்க்க ஒரு மாதிரி கச்ச கச்ச கச்சன் இருக்கு பாருங்கதா, குப்பம் விடு மாதிரி இருக்குது கீழே. அருமைம்மா, மேலே அருமையாக இருக்குமா, கீழே மட்டும் கொஞ்சம் நீங்கள் ஆல்டர் பண்ணிட்டா பரவாயில்ல. கீழே குப்பம் போடு மாதிரி இருக்குது பார்க்க ஒன்றும். இது உட்காந்து மந்திரம் சொல்கிற மேட்டா, ரைட்டு. கீழே மட்டும் சுத்தம் பண்ணி கொஞ்சம் நீட்டாக வைங்க. சாமி படம் நிறையா இருக்கிற மாதிரி இருக்கிறது, குறைச்சிக்கோங்க. பாருங்க நான் சொன்ன மாதிரி கீழே பாருங்க, கச்ச கச்சன்னு இருக்குது. ரைட், இந்த இதை மட்டும் சரி பண்ணிக்கோங்க. நான்காவது சகோதரின் பூஜையை பார்க்கலாம். பூஜையில் நிறைய சுவாமி படம் வைக்க வேணாம், அழுக்காக இருக்கிற மாதிரி வச்சுக்காதீங்க. கொஞ்சம் நீட்டாக நாலு படம், மூணு படம் அஞ்சு படம் வச்சாலும் நீட்டாக வைங்க. நான்காவது சகோதரியின் பூஜையறை பார்ப்போம். நைவேத்தியமாக வாழைப்பழம் வச்சுருக்காங்க, தீபம் இருக்குது, ஒற்றைப்படையில் தீபம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஆனால் ஒவ்வொரு வீட்டு பூஜையிலையும் இந்த சாய்பாபாவை எதுக்கு இத்தனை வச்சுருக்கீங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியல. ஒன்று வச்சா போதுங்க, நிறையெல்லாம் வைக்காதீங்க. சாமி படத்தே ஒன்று வச்சா போதுங்கிறேன். இவர் படத்தை எதுக்கு இத்தனை வச்சிருக்கீங்க எனக்கு தெரியல. இந்த வீட்டில் பாருங்க மூணு இருக்குது, ஒன்று வைங்கம்மா. குருமார்கள் படமெல்லாம் ஒன்று வைங்க போதும். அன்னபூர்ணி சிலை நல்லா இருக்குமா, அருமை. அந்த பின்னால் இருக்கிற அந்த காலாண்டர மாதிரி இருக்குது, பத்திரிக்கை மாதிரி இருக்குது, அதை எடுத்துருங்கம்மா, அது வேண்டாம் பூஜை அறையில். பூஜை அறையில் அது தேவையில்லாதது. விளக்குக்கு பொட்டு வச்சுருக்காங்க, சாமி படங்களுக்கும் பொட்டு வச்சுக்கோங்க. வாங்க சகோதரி, கொஞ்சம் வேகமாக வாங்க, அது ஒரே இடத்த காட்டிகிட்டே இருக்கீங்களே. வாங்க வாங்க, அப்படி வாங்க, பின்னால் வாங்க. தெய்வீக கலசம் இல்லை, வளம்புரி சங்கு இல்லை, கோமை சக்கரம் இல்லை, மயிலர்கள் இல்லை, சாலகிராமம் இல்லை, சாலிகிராமம் இல்லை, இதெல்லாம் இதாக வேணும் இல்லைம்மா. அப்போ தான் தெய்வ சக்தி இழுக்க முடியும். வெறும் ஃபோட்டோ வச்சுக்கிட்டா மட்டும் சாமி வந்துருமா? அப்படி பார்த்தா கோயிலில் தான் செலவு வச்சுருக்காங்க, மேலேயே கோபுரம் வைக்கிறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் இருக்குதும்மா, நிறைய பேசுவோம். தொடர்ந்து பாருங்கள் சகோதரி, தொடர்ந்து பாருங்கள். நல்லாயிருக்கு பூஜை, அருமையாக இருக்குது. சில தெய்வீக பொருட்கள் மிஸ்ஸு, அப்புறம் அந்த பாபா படத்தை வந்து இத்தனை வேண்டாம், ஒன்று மட்டும் வச்சுக்கோங்க, இடத்த சுத்தம் பண்ணி வைங்க. ஆனால் சாமி படம் கம்மியாக தான் வச்சுருக்கீங்க, நல்லா இருக்குது. என்ன கலசம் மற்ற தெய்வீக பொருட்களை தான் இன்னும் அருமையாக இருக்கும். தீபம் ஒற்றப்படையில் இருக்குது, அருமை, நல்லாயிருக்கு, நல்லாயிருக்கு, உடம்பு ஓகே. அடுத்த சகோதரி பூஜையை பார்ப்போம். இந்த சகோதரி வாட்ஸ்அப்பில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு சில ஆலோசனைகள் சொல்கிறேன். ஐந்தாவது சகோதரியின் பூஜையை பார்ப்போம். அன்பானவர்களே, எந்த ஒரு சிலையாக இருந்தாலும், எந்த ஒரு ஃபோட்டோவாக இருந்தாலும் ஒற்றைப்படையில் வைங்க. தெய்வீகத்துக்குன்னு சில பொருட்கள் இருக்குது, அது எந்தெந்த பொருள்னு அடுத்தடுத்த ஆடியோவில் சொல்கிறேன். காசு இருக்கும்போது ஒவ்வொன்றா வாங்கி சேகரித்து வைங்க. அடுத்து ஐந்தாவது சகோதரின் பூஜை, பூஜை வாசப்படியிலேருந்தே படம் எடுத்திருக்காங்க. டைல்ஸ் நல்லா இருக்கு, கோலம் நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. அருமையாக இருக்குது. தீபம் வந்து ஒற்றப்பில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்கம்மா. சுவாமி படங்கள் ரிப்பீட் ஆகாமல் பார்த்துக்கோங்க.
நிறைய சாமி படங்கள் வச்சு கும்பிட்டா தான் சாமியோட அருள் கிடைக்கும் அப்படிங்கிறதுலாம் ஒன்றுமே கிடையாது. ஒன்று இரண்டு படங்கள் இருந்தால் கூட போதும், முறையான சில ஆன்மீக பொருட்கள் இருந்தாலே போதும். சுவாமி படங்களுக்கு பதிலாக ஆன்மீக பொருள், ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா கோமதி சக்கரம், பலம்பரி சங்கு, சாலகாராம, மேரு, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் உங்கள் தெய்வத்தை பிரபஞ்சத்திலிருந்து தெய்வ சக்தி இழுத்து தரும், அந்த மாதிரி இருந்தாலே போதுமானது. இந்த சகோதரி பூஜை அறை நீட்டாக இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. தீபம் மட்டும் ஒற்றை பிள்ளை மாதிரி பார்த்துக்கோங்க, தெய்வீக கலசம் இல்லை, அது மிஸ் ஆகிருக்கு. மற்றபடி நான் சொன்ன பூஜை பொருட்களில் நைவேத்தியம் பாருங்கள், வெறும் தரையில் வச்சுருக்கீங்க அப்படி வைக்கக்கூடாது, ஒரு தட்டு வச்சு வைக்கணும், இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. முடிஞ்ச அளவுக்கு குப்பை இல்லாமல் பார்த்துக்கோங்கம்மா, முடிஞ்ச அளவுக்கு பூஜை அறையை குப்பை இல்லாமல் வைத்துக் கொள்வது நல்லது. லைட்டு கீழேலாம் காட்டுறாங்களே, ஆமாம் பூஜை அறை மட்டும் காட்டுங்கன்னா பூஜை அறையில் கீழ் செவருக்கு போக கூட காட்டுவாங்க போல இருக்கு. அங்கே பாருங்கள் அவன் கீழே கோலம் போட்டிருக்காங்களாம், அப்படி காட்டுறாங்க அந்த சகோதரி. சரி சரி வாங்க மேலே வாங்க மேலே வாங்க, டார்ச் லைட் அடிச்சு காட்டுறாங்க. அன்பு சகோதரிக்கு ஆர்வம் அதிகம், பரவாயில்ல, நல்லா இருக்கு தாய். சில தெய்வீக பொருட்கள் மட்டும் வச்சுக்கோங்க, இந்த நைவேத்தியம் கீழே வைக்கக்கூடாது, தட்டில் வச்சு வச்சுக்கணும். அன்பானவர்களே, உங்கள் வீட்டு பூஜை அறையும் இதை போல நான் பார்த்து எனக்கு தெரிந்த நிறை குறைகளை உங்களுக்கு சொல்லணும்னா 2 நிமிட வீடியோவாக எடுத்து அனுப்புங்க, நல்லா வெளிச்சத்தோடு சத்தமில்லாமல் செல்போன் குறுக்க வச்சு. அன்பானவர்களே, 3 முக்கியமான விசேஷ தினங்கள் வருது, திரும்ப திரும்ப சொல்கிறேன், தவற விடாதீங்க. டிசம்பர் 26 எந்த ஆன்மீக குரு செய்யாத ஒரு விஷயம், தீட்சை தரப்போகிறேன், எந்த தெய்வத்தின் தீட்சை வேணால் எடுத்துக்கலாம், கிரகண தீட்சையோட யாகத்தில் உட்கார வைத்து சக்தி பிரளயம் அதிகமாக இருக்கும். ப்ரெஷர் அதிகம் இருக்கவங்க, சுகர் ரொம்ப அதிக நார்மல் இல்லாமல் இருக்கவங்க இந்த பயிற்சியில் கலந்துக்க வேண்டாம், மற்றவங்க கலந்துக்கோங்க. அதே போல் திலாகமம் பித்ருதோஷம் நீங்குவதற்கு ஜனவரி 24 தை அமாவாசை திலாகமும் சனிப்பெயர்ச்சி ஹோமம் நடக்க போகுது, அதெல்லாம் கலந்துக்கணும், கலந்துக்கலாம். பிப்ரவரி 21 மகா சிவராத்திரி, உங்கள் வாழ்க்கையை பிரட்டி போடும் அந்த சிவராத்திரி திருவிழாக்கு குடும்பத்தோடு கலந்துக்கிட்டிங்கன்னா முன்னேற்றம் நிச்சயம். இதை பற்றி விளக்கம் வேணும்னா வாட்ஸ்அப்பில் இருந்து மெசேஜ் அனுப்புங்க, உங்களுக்கு இதை பற்றின நோட்டீஸ் அனுப்புகிறேன். மீண்டும் அடுத்த ஒரு ஆன்மீகத்தோடு சந்திக்கிறேன். ஆனந்தம் மலரட்டும், ஆனந்தொலி பரவட்டும்.